இன்றைக்கு தேசிய நீரோட்டத்திலே தமிழகம்தான், தமிழக முதல்வர் தான் முதல் முதலாக தேர்தல் களத்திலே தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கி கூட்டணிகளை தேர்வு செய்து இருக்கிறார். இன்றைக்கு காங்கிரஸிலிருந்து வந்திருக்கிற தோழர் மோகன் காந்தி அவர்கள், காங்கிரஸோடு கூட்டணி பெறுவதற்காக எந்த கட்சி இப்போதைக்கு தமிழகத்திலே உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்? இல்லை, எல்லா கட்சியும் தான் தேமுதிக பேசுறீங்க, ஏதாவது ஒரு கட்சி தேமுதிக ஒரு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சார், நேற்று வரைக்கும் அங்கே பேசுறாங்க, இன்னைக்கு இலைமறை காய்மறையா இன்னைக்கு அங்கே பேசுவாங்க, சரி நாளைக்கு எங்ககிட்ட பேசுவாங்க, எப்படி எது கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும்? இல்லை, நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் பேர் சொல்லுங்க. இன்றைக்கு வந்து அதிமுக அவனுடைய போயஸ்காரனுடைய கதவுகளை நிறைய பேர் தட்டுறாங்க, அங்கே கதவை சாத்தி இருக்கிறவங்க. ஆமாம், பல்வேறு இப்போ பிஜேபியோட பேசுறதுக்கு ரெண்டு மூணு கட்சிகள் பேசுகிறாங்க, செய்திகளாக வந்திருக்கு. நான் சொல்லதெல்லாம் செய்திகள் அடிப்படையில் தான், உண்மை தான். ஆனால் காங்கிரஸோடு யாரும் பேச்சுவார்த்தைக்கு இதுவரை வந்ததாக தெரியவில்லை. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், எலெக்ஷனுக்கு ஏனென்றால் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டு விட்டதா? ஒரு நிமிஷம் சார், காங்கிரஸ் தனித்து விடப்பட்டாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் தான், அது இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்ல கேட்டுங்க, இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எவ்வளவு இங்கே வந்து பர்சன்டேஜ் ஓட்டில் வந்து நாங்கள் எத்தனை எம்பிஎஸ் வரப்போகிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வரப்போகிறாங்கன்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆமாம், தமிழகத்தில் இருக்கிற 40 தொகுதியில் 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி 40 மட்டும் காங்கிரஸ் கிட்ட யாருமே பேச்சுவார்த்தை நேரத்தில் தனித்து விடப்பட்டதுன்னு சொன்னால், அகில இந்திய லெவலில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுக்கு தனித்து விடப்பட்டதாகவே அர்த்தம் கிடையாது. ஒரு நிமிஷம் தெளிவாக கேட்டுங்க. அதனால எங்களுக்கு நோ லாஸ், நாங்கள் தனியாக இருந்தாலும் மக்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் ரைட்டு. இல்லை, இன்னொரு விஷயம், ஒரு முந்தான நாள் வரையிலும் சந்திரசேகர் ராவ் வந்து நான் வந்து உங்களோட சேரப்போறேன்னு சொல்லி டிஆர்எஸ் சொல்லியிருந்தார், இந்நேரத்து வந்து முடியாதுட்டார். ஆக வந்து பொங்கல் இல்லை சொல்ல வருது, அதாவது கேரளா தவிர நீங்கள் கர்நாடகாவில் உங்களுக்கான இதில் சொல்லுவாங்க, தமிழகத்தில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, இப்படி வந்து பல்வேறு வட மாநிலங்கள் கூட நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு காங்கிரஸுடைய நிலைப்பாடு இன்றைக்கு மக்களிடம் வந்து ஒரு அந்நியப்பட்டு இருக்கிறதா? இல்லை சார், அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சியினுடைய விஷயங்கள், நன்மைகள் தீமைகளை மக்கள் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, மற்ற கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அப்படி அறிஞ்சிருக்காங்க. இது அகில இந்திய கட்சி சார், இது அகில இந்திய கட்சியில் வந்து எங்கள் நாங்கள் தனியாகவே எல்லாருமே வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் கூட, நாங்கள் 10 காலமாக செய்த சாதனைகளை சொல்லி மக்களை நாடி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் அதாவது ஊழல் ஊழல் சவப்பெட்டியில தான் பாஜக காங்கிரஸ் ஆட்சியில தான் ஊழல்களுக்கான அவர்கள் யார் ஊழல் செய்து இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனையை பெற்றிருக்கின்றார்கள். ஆமா, குற்றவாளியே தீர்ப்பு சொல்ற விஷயத்தான் அவசர சட்டம் போடுறேன், குற்றவாளியே தீர்ப்பு சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப அகில இந்திய கட்சியான, அகில இந்திய கட்சியான அவர் வந்து காங்கிரஸ் சொல்ற சாதனை செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இலவசங்கள் கொடுப்பது தவறு, அதை விட அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது, அதை விட மோசமானது என்ன தெரியுமா, இந்த நாட்டு மாணவர்களை மிகப்பெரிய துயரத்தில் அழுத்தியது. ஆனா அது அவங்க சாதனையா சொல்றாங்க. என்னது? கல்விக்கடன் வட்டி ரத்து பண்ணது, அது அவங்க சாதனைன்னு சொல்றாங்க. கல்விக்கடன் வட்டி ஒரு நிமிஷம் இருங்க, ரத்து எதுக்காக செஞ்சாங்க? இளைஞர்களால் பணம் கொடுத்து திருப்பி செலுத்த முடியவில்லை. ஏன் திருப்பி செலுத்த முடியவில்லை? வேலை வாய்ப்பு இல்லை. ஏன் வேலை வாய்ப்பு இல்லை? தொழில் வளம் இல்லை. ஏன் தொழில் வளம் இல்லை? இவங்க சொன்னது படி இல்லை, இயற்கை வளத்தை நாம் சரியாக உபயோகிக்கவில்லை. ஏன் இயற்கை வளத்தை நாம் சரியாக உபயோகிக்கவில்லை? நிதி நிர்வாகம் சரியில்லை, மொத்தத்தில் அரசு நிர்வாகம் சரியில்லை. இதனால் தான் இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. கல்வி கடன் வட்டி ரத்து என்பது ஏதோ இவங்க வந்து இந்த மாணவர்களுக்கு ஏதோ தூக்கி இதில் நாய்க்கு எலும்பு வீசுற மாதிரி இவங்க வந்து செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான அப்பட்டமான ஒரு விஷயம். இது மிகப்பெரிய தவறு. இந்த நாடு எந்த அளவுக்கு சீரழிந்து போனது, இந்த நாட்டு மாணவர்கள் கல்வி பயின்று இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரோட்ல தெரிஞ்சுட்டு இருக்காங்க சார், வேலை இல்லாத அந்த அளவுக்கு மோசமான. அதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம், நரேந்திர மோடி பிஜேபி மூலமா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் நல்ல நிர்வாகம் கொடுப்போம், இயற்கை வளத்தை உபயோகிப்போம், நிதி நிர்வாகத்தை சீராக கவனிப்போம், தொழில் வளத்தை பெருக்குவோம், வேலை வாய்ப்பை அதிகரிப்போம்,
ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டில் நிறைவாக வாழ்வார்கள். இதுதான் எங்களுடைய. இன்னொரு கேள்வி இருக்கு, அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க அகில இந்திய கட்சிகளில் நிறைவே பேசுறாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்றது. எங்களுக்கு வந்து சர்வதேச கட்சிகளான கம்யூனிஸ்டுகளே வந்து இன்றைக்கு வந்து இங்கேதான் வந்து முதல் தமிழக முதல்வரோட தான் கூட்டணி வச்சு அவங்களோட தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்கமும் அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் உங்களோட பல்வேறு விஷயங்களில் ஒன்றுபட்டு உங்களுடைய பாராளுமன்ற கம்யூனிஸ்டுக்கு ஒன்றும் இல்லை சார், பாவம் அவங்க தொகுதி அந்த அம்மா அறிவிச்சுட்டு யாரா வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போனதை வச்சு சொல்றாரு. அதை விட்டுருங்க. அதிமுக சார்ந்து இருக்கிறாங்க கூட பேசுறேன் கேக்குறாரு. ஆமா, இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர் அவர்கள் சொன்னது போல கல்வி கடன் ஏதோ மாணவர்களை கடன்களாக்கி கடன்காரர்களாக்கி இந்த நாடே வீணா போச்சு பாழா போச்சு, விவசாயம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதாவது விவசாயிகளுக்கு 70,000 கோடி கடன் தள்ளுபடி செய்தது இந்த அரசாங்கம். ஏன் ஒரு நிமிஷம் அதான் நானும் கேட்கிறேன். குஜராத்ல நரேந்திர மோடி செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அரசாங்கம் வந்த உடனே கேக்குறாரு, உங்களுக்கு 2 மணி நேரம் இலவச மின்சாரம் வேண்டுமா அல்லது 24 மணி நேரம் மின்சாரம் வேண்டுமானு. எங்களுக்கு 24 மணி நேரம் மின்சாரம் கொடுங்க போதும். நாங்க அந்த 24 மணி நேரம் மின்சாரத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீர்ப்பாசனம் நன்றாக வந்தது, அதனால் விவசாயம் நன்றாக செழித்தது. இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்றாரு, விவசாயத்தில் நாங்கள் வெகுவாக முன்னேறிக்கிறோம் அப்படின்ட்டு. அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் விவசாயத்தில் முன்னேறிய மாநிலங்கள் எது எது தெரியுமா? குஜராத் பிஜேபி ஆளும் மாநிலம், ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆளும் மாநிலம், சத்தீஸ்கர் பிஜேபி ஆளும் மாநிலம், எல்லாத்துலயுமே இரட்டைப்பட எண்ணிக்கை. நீங்க பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணீங்க நல்ல ஒரு விஷயம். ஒரு பார்வையாளர் ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுங்க, யார் பேசுறீங்க சார்? வணக்கம் சார், நான் கருங்குடியில இருந்து ராகவன் பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி மிக செயல்பாடு இல்லாத ஒரு ஆட்சி தான் என்ன என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னா, நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல வந்து சீன ராணுவம் ஊடுருவுன்னு சொன்னதுக்கு சீனாவுடைய அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு, நாங்க ஊடுருவோம் தான், நாங்க கரெக்டா இருக்கோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இத்தாலி ராணுவ வீரர்கள் இந்திய மீனவர்களை சுட்டுக் கொண்ட இத்தாலி ராணுவ வீரர்களுக்கு இத்தாலி கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்தியா நமக்கு பயந்துதான் பணிந்துதான் செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தவிர இந்தியா வந்து நமக்கு நட்பு நாடாக அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கவில்லை, இந்த கேஸை வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை. இத்தாலிக்கு எப்பயுமே ஒரு பயந்து இத்தாலி சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் காங்கிரஸ் அரசு. ஏன்னா இதே பாத்தீங்கன்னா போர்பஸ் சூழல்ல பாத்தீங்கன்னா கோட்டு வச்சியை கையை விட்டுட்டு இன்னைக்கு கோட்டு வச்சியை பத்தி எதுவுமே பேசுறதுக்கு தயாரா இல்லை காங்கிரஸ் அரசு. அதே போல மக்களுக்கு நல்லது செய்யறேன், அதுக்கோசரம் நான் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா பேசி நிற்கிறாரு, அவரு நீதிமன்றத்தை எதிர்த்து பேசுறாரு. அப்படிங்கும் போது மக்களுக்கு நல்லதுன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி கணக்கான டன் நெல்கள் கோதுமைகள் எல்லாம் வீணா போயிருக்குது, அதை வந்து மக்களுக்கு தரும் சொல்லிட்டு கோர்ட்ல சொன்னதுக்கு இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியணும் சார். நன்றி. மேல பயம் சொன்னாரு, இத்தாலி மேல பயம் இல்ல பாசம். எந்த நாட்டு மீதும் இந்திய இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் இல்ல. அவர் சொல்ல வர்ற எசன்ஸ் என்ன, இந்திய பிளட் ஆக இல்லாமல் இத்தாலிய அம்மையார் ஆளுவதால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க சொல்றாரு. இல்ல சார் சார், ஒரு விஷயம் கேட்டுங்க. இப்போ சொல்றாங்க இலங்கை கண்டு இந்தியா பயப்படுது, இத்தாலியை கண்டு இந்தியா பயப்படுது, ஜப்பானை கண்டு இந்தியா பயப்படுது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த நாடு ஒரு தீபகற்பம், இந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழணும். அதுக்கு வந்து இன்னொரு அரசாங்கத்தினுடைய எப்படி அந்த அரசாங்கத்தை அணுகுவது, எதை கொண்டு நாம் அவர்களை 1,000,000
அம்மா சொல்றீங்க சார், அந்த கருத்துல மறுத்து ஆகணும். என்ன 1.5 லட்சம் பேர் காங்கிரஸ் காரன் கொண்டு சொன்னா நான் ஒத்துக்கணுமா? முதல்வர் உண்மை அதிகல சார், உண்மை கோழைத்தனமாக கோழைத்தனமாக பெண்களை முன்வைத்து அங்க எல்டிடி சண்டை போட்ட அதுதான் காரணம். இப்ப கூட அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களை கேடயமாக வைத்து உயிர் பலி செய்தார்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. நாலு கேள்வி அவங்க நாலு பதில் சொல்லி பதில் சொல்லலாம். தயவு செய்து என்ன சொல்றதுக்கு விடுங்க. இந்த மாதிரி நீங்க வாதம் இது பண்றது நல்லா இல்லை. போயிடுறோம், ஒரு நியாயம் நியாயம் இருக்கணும். இங்க கட்சியினுடைய பேசிக் சொன்னார் அவர். இன்றைய பத்திரிகை ஊடகங்களில் பார்த்தா கூட தமிழ்நாட்டில் 39 சீட், அந்த சீமாந்திர ஆந்திராவில் வந்து 24 சீட். அதையெல்லாம் காங்கிரஸாக இருந்து பல்வேறு வகையில் காங்கிரஸ் இருந்தது. கூட்டணி ஊழல் பிரச்சனை காரணமாக இது இத்தனைக்கும் டிபாசிட் போகக்கூடிய நிலையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த இவர் சொன்னார் இப்போ கல்வி கடன் ரத்து ஐயா சொல்லிட்டார். இந்த நாட்டில் ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு இருக்காங்க, ஏன் காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு நிலைமை இருக்குது அப்படின்றது அவர் 1.5 லட்சம் சொன்னார். சோனியா இந்திரா காந்தி அங்கு ஈழத் தமிழர்களை ஆதரித்தார், ராஜீவ்காந்தி ஈழத் தமிழர்களை ஆதரித்தார், சோனியா காந்தி ஈழத் தமிழர்களை எதிர்த்தார், சிங்கள அரசை ஆதரித்தார். மனதிலே பதிவிட்டு மாமியார் எந்த சண்டையாவது இருக்கிறோம், இதுல ஏதாவது பிரச்சனைனா பேசுங்க, நான் பதில் சொல்றேன் அதுக்கப்புறம். ஏன்னா இவர் எதுனா பழைய விஷயத்தை எடுத்து சொல்றார், பழைய இதை நினைச்சு பாருங்க. இந்திரா காந்தி இங்கெல்லாம் நான் கூட அந்த அந்த இதில் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை என் மாத சம்பளத்தை எல்லாம் கொடுத்து அவங்க இங்கே படைகள் எல்லாம் நடத்தும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எங்கள் நாங்கள் தாங்கியவர்கள் வழி எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஆகையினால் அது அந்த அளவிற்கு காங்கிரஸ் ஏன் வர முடியாது என்கின்ற நிலையில் சோனியா காந்தி ஆட்சிக்கு பிறகுதான், சோனியா காந்தியும் கருணாநிதியும் கூட்டு சேர்ந்த பிறகுதான் 2008 2G ஸ்பெக்ட்ரம் 1.75 லட்சம் கோடி, 2010 காமன்வெல்த் 90 கோடி, 2012 நிலக்கரி ஊழல் 10 லட்சம் கோடி, அதே மாதிரி 2011 ஹெலிகாப்டர் 3600 கோடி, அதே போல் 2012 ஆதர் இப்படி இராணுவ இதுக்காக 1676 கோடி, 2012 நீர்மூழ்கி அதான் கப்பல் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் நீர்மூழ்கியெல்லாம் சோனியா காந்தியும் கருணாநிதியும் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைந்த பிறகு ஏற்பட்ட காரணத்தினால் தமிழ்நாட்டில் 2 கட்சிக்கு அந்த நிலை. கருணாநிதி கூவி கூவி கூப்பிடுகிறார் வரவில்லை, காங்கிரஸும் கூவி கூவி கூப்பிடுகிறது யாரும் வரவில்லை. ஏன் என்றால் தான் செய்த நிலை ஆட்சி கட்டிலே இருக்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான உண்மையை நன்மையை செய்திருந்தால் திரும்பி திரும்பி அவர்கள் வருவார்கள். தமிழ்நாட்டில் 1967 பிறகு இதுவரையிலும் காங்கிரஸ் எட்டி கூட பார்க்கவில்லை என்பதை நண்பர் உணர்ந்து இனிமேலாவது எதிர்காலத்திலாவது நல்ல முறையில் வர அதற்கு தகுந்திருப்பது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீண் வாதம் லாய்க்கல்ல. சரி சார், இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லலாமா? ஆமாம், நீங்கள் சொல்லலாம். அதாவது 67 உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 67 பின்னால் வந்து காங்கிரஸ் இயக்கம் வந்து ஏதாவது பெரிய பிரதானமான எதிர்கட்சியாக கூட வர முடியாது நிலைமை. இன்றும் சொல்ல போனால் மூப்பனார் கூட தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்து ஒன்றை உருவாக்கி தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்கணும். அப்போ தமிழ் மக்களுடைய உணர்வுகளை தமிழர் நலன்களை எப்போதுமே காங்கிரஸ் இயக்கத்துக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லையா? அல்லது என்ன காரணத்தினால் தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள்? அதாவது ஒரு நிமிஷம் கேட்டுங்க, இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் இந்த தமிழகத்திலே ஆரம்பித்து கால் ஒன்று உடனே காங்கிரஸுடைய ஆட்சி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியோடு அந்த ஆட்சிக்கு பிறகு இவர்கள் வந்து கால் ஒன்றி வருகின்ற பொழுது திராவிட இயக்கங்கள் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இந்த மக்களிடத்திலே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு பொய்களை வாரி வாரி இறைத்து இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே வந்து ஒரு நாடு முழுக்க ஒரு மக்கள் வந்து ஏமாறான்னு சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஏமாந்துட்டு இருக்கான் இவங்களுடைய பொய்யான விஷயங்களை கேட்டு. ஆனால் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட மாறி மாறி திராவிட இயக்கங்கள் ஆண்டு கொண்டிருந்த பொழுது கூட இன்றைக்கும் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் பெருந்தலைவர் ஐயா அவர்கள் காமராஜ் அவர்கள் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்வி சாலைகள் அத்துணையும் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. தமிழக மக்கள் காங்கிரஸை புறக்கணிக்கிறார்கள் என்பது அல்ல, மீண்டும் தமிழக மக்கள் காங்கிரஸை ஏற்றுக்கொள்வார்கள், காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தின் தமிழக மண்ணிலே மலரப்போகிறது, அதற்கான அறிகுறிகள் தான் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் பிரச்சாரங்கள் காங்கிரஸை தூக்கி எறிய வேண்டும் என்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிய வைக்க கடமைப்பட்டேன். சரி, ரைட், உங்களுடைய பதில் சரியாக சொன்னீங்க. ஆனால் வந்து இன்றைக்கு என்ன நிலைமைனா இன்னைக்கு காலை பத்திரிகைகள் கூட எந்த தேர்தல் கூட்டணிகளும் இன்னும் தீர்வு காணப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்க போகுது என்ன விதமாக நீங்கள் சொன்னீங்க தேசிய கட்சிகள்னு. அதாவதுங்க இதில் வந்து இன்னும் முடிவாக இன்னும் விஷயம் இருக்குது என்ன நினைக்கிறீங்க, மாநில நலன் கருதுகிற உணர்வும் அல்லது தேசிய நலன் கருதுகிற ஒரு இது ஏதோ இருக்கு. இந்த விவாதத்தினுடைய துவக்கத்திலே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறினேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தேசிய பார்வை தேசிய கட்சிகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாநில நலன்களை மட்டுமே நான் வந்து இவங்களுக்கெல்லாம் அதனால நேஷனலிஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கான்சன்ட்ரேஷன் அவர்களுடைய அந்த ஒரு ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேசிய அளவிலே பார்வை இருக்காது என்கின்ற காரணத்தினாலே சில முரண்பாடுகள் சில இஷ்யூ பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அது வந்து இன்னும் எலெக்ஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இல்லை, தமிழக முதல்வர் தெளிவாக மாநில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மத்தியில் நமக்கு அதிகாரம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களுடைய சூழ்நிலையில இவங்க அப்படிதான் பேசி ஆகணும், வேற எப்படி பேச முடியும்? நேற்று வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய நியாயத்தை பார்வையில் பேசி இருக்கிறார். தயவு செய்து, காவேரி பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, அது எத்தனை முறை அமைச்சரவையிலே கேட்டு பார்த்தோம், நீதிமன்றத்துக்கு போய் தான் ஒரு தீர்ப்பு கிடைச்சு. அதை கூட இன்னும் அரசு வெளியிட்டு கூட மேலாண்மை வாரியம் அமைப்பது அமைக்காதது ஏன்? அப்படி அமைக்காமல் இருந்து இவர் ஆட்சி அமைச்சர்றாராம் காங்கிரஸ். இது நெய்வேலி நிலக்கரி, அது வந்து தனியாருக்கு கொடுக்கணும், 5% வருது, தனியாருக்கு வேண்டாம், லாபத்தில் இயங்குது, லாபத்தில் இயங்கக்கூடியது ஒன்று தனியாருக்கு கொடுத்து என்ன நியாயம்? அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள், அது நல்லதல்ல சொன்னோம், கேட்கல. சரி, அப்படியானால் எங்களுக்கே கொடு. அப்படி இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனை மாநிலம் எந்த கட்சி ஆள்வதாக இருந்தாலும் சரி வாங்கியிருக்கிறார், பிரதமரே சம்பந்தப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? ரெண்டு. மூன்றாவது, இந்திய துணைக்கண்டத்தில் எல்லாம் சமநிலை சமமாக நடத்தணும். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் வேட்பாளராக வருவேன், அனுமதித்தா நான் பிரதமராக கூட வருவேன்ற ராகுல், கங்கை காவேரி இணையது முட்டாள்தனமானதான். பாரதம் பசி இல்லாத நாடாக இருக்க வேண்டுமானால், பாரெங்கும் ஒரு அன்ன கொடி பறக்க வேண்டுமானால் கங்கை காவேரி நதிகள் இணைக்கப்படணும். வாஜ்பாய் வந்து தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் ரோடு போடுறோம். நாங்கள் அப்போ ஆலோசனை நாங்களும் சொன்னோம், கேட்டோம், அந்த நேரத்தில் வந்து வாஜ்பாய் அவர்கள், அதாவது இருங்க நரசிம்மராவ் எங்க நான் சொல்லி நரசிம்மராவுடைய ஆட்சி முடிகின்ற போது நிறுவனத்தினார் இல்லைன்னு சொல்லல் 4 வருஷமா இருந்தாரு அவரு இப்பதான் கரு உட்காரத்துக்கு இருந்துச்சு, அவர் செத்து போயிட்டாரு, அதனாலதான் மலடியா போயிட்டான்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆட்சியில் இருக்கும் போது செய்தது என்ன, அதெல்லாம் கேக்குறோம். தயவு செய்து எண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு பிரச்சனையும். நீங்க ஒரு மாநில கட்சி, அது உள்கட்சி பிரச்சனை. 56 தேசமா இருந்தது, அது முதல்ல அவர் உணரணும். இப்பதான் இந்தியா ஒண்ணு இவங்களை ஆக்குனாங்க, விக்டோரியா மகாராணி ஒன்று என்று ஆக்குனது காங்கிரஸ்காரர் அல்ல, விக்டோரியா மகாராணி. உங்களுக்கு சரித்திரம் எது வேண்டும் நான் சொல்கிறேன். ஆகையினால் இன்றைய தினம் தமிழ்நாடு இந்த பிரிக்கப்பட்ட பிறகு, மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு
மத்திய அரசு என்று ஒன்று இருக்கக்கூடியது எல்லா மாநிலங்களும் சமப்பார்வையில் பார்க்கவில்லை. தமிழகம் குறிப்பாக வஞ்சிக்கப்பட்டுவிட்டது. தமிழர் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் இனமே அழிய வேண்டும். ஒரு ராஜீவ்காந்தியே அதில் இருக்கிறவங்க யாரோ செய்த குற்றத்தினால் இறந்து விட்டார். அந்த இனத்தை ஒரு காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சம்பத்து வீட்டில் உருவானது அண்ணாத்தி முன்னேற்ற கழகம் எங்க பழிவாங்க போறாங்க எம்ஜிஆர் காப்பாத்தணும் சொல்லி உருவாக்குறது தான் பழைய கதைகள். தேர்தல் நிலவரத்திலே இன்றைக்கு முதல் முதலாக பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறீர்கள். மத்தியில் அங்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடோடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வாதத்தோட இறுதி கிட்டத்துக்கு வந்தோம். நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு என்ன வாய்ப்பு இருக்குது அண்ணா திராவிட அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட நாடு திராவிடருக்கு எப்போது அண்ணா அவர்கள் எதற்காக கைவிட்டாரோ அதிமுக கழகம் என்பதை அனைத்து இந்திய அதிமுக கழகம் என்று எதற்காக எம்ஜிஆர் உருவாக்கினாரோ அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே எம்எல்சே அல்லது எம்எல்ஏ ஆக்கி இந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் ராஜ்யசபா மெம்பராக்கி டெல்லியில் அமர வைத்தாரோ அந்த எண்ணம் நிச்சயமாக ஈடேறும். அதற்கு வேண்டி எல்லா வாய்ப்புகளும் மிக நன்றாக இருக்கிறது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய துணைக் கண்டத்தின் ஆளுமைக்கு வந்தே தீரும் என்பது எனது உறுதியான கருத்து. ஐயா சொல்லுங்க, இப்போ பிஜேபி நிலைப்பாடு தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு அதாவது 8.4% இருந்த ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது என்டிஏ கவர்மெண்ட்டில் பிஜேபி கவர்மெண்ட்டில், அதுக்கு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த ஆட்சியை விட்டு அகலும் பொழுது அப்படியே தலைகீழாக 4.8% கையில் கொடுத்துட்டு போக போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன வேணும் அந்த நாட்டு மக்களுக்கு, இதுதான் இன்றைக்கி பிஜேபி சொல்லுது. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள். நம்ம இந்த மற்ற அரசியல் பற்றி இல்லை, நான் கேட்டு வர்றது ஒரே நிமிஷம். இப்போ இன்றைக்கி என்னென்னா 10,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கும் ஒரு குடும்பம் இன்று 13,000 ரூபாய் செலவு செய்கிறது. இதுதான் காங்கிரஸினுடைய அச்சீவ்மெண்ட்டு, சாதனை. ஏன்னா தேசிய அளவில் அவங்களோட பட்ஜெட்டு இதுதான். அதை போய் எங்கே பண்ணுறாங்கன்னா, நீ 13,000 ரூபாய் சரி என்ன பண்ணலான்னா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், 1 வேளை சாப்பாடை கட் பண்ணிக்கின்ற மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸ் சொல்லுது. ஆனால் நாங்கள் சொல்வது என்னவென்றால், பிஜேபி சொல்வது என்னவென்றால், நரேந்திர மோடி சொல்வது என்னவென்றால், இந்த 10,000 ரூபாய் சம்பளம் 13,000 ரூபாய் செலவை 14,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தொழில் வளத்தை பெருக்குவோம், வருமானத்தை ஈட்டுவோம், நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள், செலவு செய்து 1,000 ரூபாய் பாக்கெட்ல ஒரு நல்ல சேவிங்ஸா போட்டுட்டு போகணுன்றதுதான் பிஜேபி நரேந்திர மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இதுல கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 300 இடங்களுக்கு மேல் பிடித்து கண்டிப்பாக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். நீங்க சொல்லுங்க காந்தி, சொல்லுங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்களுடைய காங்கிரஸ் தமிழகத்தினுடைய சார், தமிழகம் இருந்தாலும் சரி அகில இந்திய லெவலில் பாரதிய ஜனதாவை சார்ந்த நண்பரே வந்து 300 சீட்டுகள் பிடித்து தனிப்பெருமாய் வரும்பொழுது கண்டிப்பாக 350 சீட்டுக்கு மேலாக வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டுங்க, அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்க சார், இவர் இன்னைக்கு சிரிக்கிறாரு ஆனால் அங்கங்க வந்து இவருடைய பிரச்சாரத்தை பார்த்து மக்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுசரித்து ஒன்றாக கூடி பல மொழிகள் பல தேசங்களை எல்லாம் ஒன்றாக ஆக்கி ஒருமைப்படுத்தி இந்திய இறையாண்மை காப்பாற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்களே தவிர மதவாத இனவாத கட்சிகளை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள் இந்த தேர்தல் என்பது உறுதி. நன்றி. அதாவது
இதுவரையில் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து இப்போ என்ன தவிர்க்க முடியாமலே இந்தியாவிலே இந்த கூட்டாட்சி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த கூட்டாட்சி தத்துவம் வந்து பலமுறை குறைந்து போய்விட்டது. பல மாநிலங்களும் தங்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு குரல் எழுப்ப வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து முதல் முதலாக ஒரு குரல் செங்கோட்டையை ஆளப்போகிறோம் ஆளுவோம் என்கிற ஒரு லட்சியத்தோடு புறப்பட்டு இருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். அப்படி ஒரு சந்தர்ப்ப பாக்கியமாக அது தமிழர்களுக்கு மிகப்பெரும் ஒரு பாக்கியமாகவும் நலனமாகவும் அமையும். அந்த முயற்சி வெல்லட்டும். முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வெற்றி, முயற்சி தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.